ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் பீனோ. 11th மேக் சாப்டர் 3ல எக்ஸாம்பிள் 3.38 பார்க்கலாம். க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் காஸ் 10, காஸ் 30, காஸ் 50, காஸ் 70 இஸ் ஈக்குவல் டு 3/60. ஓகேவா? ஸோ சேம் இதில் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் வந்து ப்ரூஃப் பண்ணிக்க போகிறோம். 10, காஸ் 30, காஸ் 50, காஸ் 70. ஓகேவா? ஸோ இதை போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம். ஸோ வி நோ தட் இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியக்கூடிய ஃபார்முலா தான். என்னென்னா, காஸ் 60 மைனஸ் ஏ காஸ் ஏ, காஸ் 60 ப்ளஸ் ஏ இப்படி இருந்துச்சுன்னா 1/4 காஸ் 3a அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தட்ஸ் டிகிரி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு டிகிரி இருக்கானோ அது வந்து என்னென்னா மைனஸ் பண்ணுறோம், இங்கே வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அதே இது வந்து இங்கே இருக்கணும். இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆர்டராக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு இது ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, காஸ் 30 வச்சுப்போம். ஏன்னா 3 தானே இருக்குது, 4 இருக்குதுல்ல, இங்கே காஸ் 30 மட்டும் வச்சுப்போம். இது வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸோ காஸ் 50, காஸ் 10, காஸ் 70 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இதை பிரித்து பார்ப்போம். காஸ் 30 டிகிரி, இது வந்து என்னென்னா காஸ் 60 டிகிரி மைனஸ் 10 டிகிரி, காஸ் 10 டிகிரி, காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 10 டிகிரி. இப்போ இதே அப்படியே பாருங்களேன். 60 மைனஸ் ஏ, ஏ 60 ப்ளஸ் ஏ, 60 மைனஸ் 10, 10, 60 ப்ளஸ் 10. பார்க்க எப்படி இருக்குது, ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ ஏ ஏ ஏ, அப்போ இந்த இடத்துல 3 × ஏன்னு போட்டுக்கலாமா? அப்போ என்னாகும், காஸ் 30 × 1/4 காஸ் 3 × 10. அப்போ என்னாகும், காஸ் 30 × 1/8 காஸ் 30. இப்போ இந்த இடத்துல காஸ் என்னாகுது அப்படின்னா, காஸ் 30 டிகிரியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா √3/2. ஸோ அதையே இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிப்போம். அப்போ என்னாகும், √3/2 × 1/4 × √3/2. √3 வந்து என்ன ஆகிடும், 3 ஆயிடுமா? 4 × 2 = 8, 8 × 2 = 16. ஸோ 3/16. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, 3/16 அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், 3/16 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆர்ஹெச்எஸ். கீழே என்ன பண்ணிக்கலாம், ஹென்ஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.